ஜேஸ்க்கு வந்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு ஹாய். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வால்பாறை போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட மூணார் ட்ரிப்போட கண்டினியூஷனாக தான் இந்த வால்பாறை ட்ரிப் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வே வந்து மூணார்லேருந்து வால்பாறைக்கு போகிற வழியில் என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், வால்பாறையில் என்னெல்லாம் பார்க்குறோம், அதை வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது. மூணாரை விட எங்களுக்கு இந்த வால்பாறை ட்ரிப் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம மேப்புக்கு போயிடுவோம். மேப்பில் பாருங்கள், இப்போ நம்ம வால்பாறை போகிற வழியில் ரெண்டு வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்குது, அதில் ரெண்டுமே வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரூட்டு அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த ரூட்டை எடுத்தோம். இல்லைனா நாங்கள் வந்து வால்பாறையே பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். ரெண்டுமே ஒரே ஹில் தான் கிட்டத்தட்ட. உங்களுக்கு வந்து மூணார் வால்பாறை எல்லாமே ஒரே மலையோட கண்டினியூஷனில் தான் இருக்குது. ஆனால் மறையூர், சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, ஆனமலை வைல்ட் லைஃப் சாங்சுவரி இதெல்லாம் தாண்டி திரும்பியும் வால்பாறை ஏறும்போதும் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ரூட்லேயே, ஒன்றும் இல்லை, நாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைல்ட் லைஃப் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தெரியுதா, அந்த மலை சைட்லையாவது ஏதாவது யானை காட்டு மாடெல்லாம் இருக்குமான்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணி 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 அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் பின்னாடி வர கார்லாம் பயங்கர குயிக்காக போயிட்டுருக்காங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இவங்க ஹார்ன் அடிக்கிறதுனால நம்ம வைல்ட் லைஃப்லாம் பார்க்க முடியாமல் இருமோங்கிறதுனால எல்லாம் நிறுத்தி, அவங்க ஹார்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறுத்தி அவங்களெலாம் வந்து வழி விட்டுக்கிட்டே போனோம். இந்த வழியில் எனக்கு என்ன அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன்னா, மூணார் ஃபுல்லாகவே அழகாக இருந்தது. ஒரு மலை மேலே ஒரு க்ரீன் கலர் கார்பெட் விரித்த மாதிரி ஒரு லுக்காக இருந்தது. அவ்வளோ சீனிக்கான வியூ தான் இதில். ஆனால் எப்படின்னா, காடில் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, எங்கேயுமே பிளான்டேஷனே கிடையாது, உண்மையான காட்டு மரங்கள் இருக்குது. அது வந்து அது இன்னும் ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீல் கொடுக்குது நம்மளுக்கு. இங்கெல்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற இடம், இங்கே எப்போனாலும் எந்த எலிஃபண்ட்டோ எந்த அனிமல்ஸ்னாலும் நம்ம வந்து அட்டாக் பண்ண வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அந்த காட்டு மூலிகைகள், அந்த மரத்தோட ஸ்மெல்லு, இந்த அனிமல்ஸோட ஸ்மெல்லு எல்லாமே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணோம். நாங்கள் ஏசிலாம் போடலை, பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், கிளாஸ் இறக்கி வச்சுக்கிட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 30-40 தான் போய்கிட்டுருப்போம். இன்னும் நாங்கள் மறையூரே இன்னும் போகல. இது மறையூருக்கும் முன்னாடி உள்ள இடம் தான், அதனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸ்டில் இது வந்து பிளான்டேஷன்லாம் பண்ணாமல் வைல்டாகவே தான் இருந்தது அந்த இடம்லாம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஊர் தான் வந்து மறையூர். நாங்கள் எங்கள் பிளான் படி என்னென்னா, மறையூர் காந்தலூர்னு ஒரு ஊர் இருக்காங்க, காந்தலூர்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாழப்பறைக்கு போகிறதாவே எங்களுக்கு பிளானு. ஆனால் ரோடும் சின்னதாக இருந்தால் நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். எங்களுக்கு ஐடியாவே இல்லை. மறையூர் வந்துட்டு இதுமாதிரி நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது, நல்ல ஹோட்டல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இந்த ஹோட்டல் சொன்னாங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, மறையூர் டு காந்தலூர் போகிற வழியில் ஹோட்டல் நேம் வந்து ஜேஜே ஹோட்டல்னு. ரொம்ப சிம்பிளான ஹோட்டல், ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஹோட்டலை. எங்கே போனாலும் ஒரே கூட்டம், இது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேமஸான ஒரு ஹோட்டல், இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எப்போதுமே அதை ஒரு கமர்ஷியலைஸ் ஆக்கி அது எனக்கு என்னோ அந்த மாதிரி போய் சுற்றுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த ஹோட்டல் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அந்த வீட்டு ஓனர் தான் அந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு சின்ன மளிகை கடையும் வச்சுருக்காங்க. இங்கே எங்களுக்கு சர்வ் பண்ணுற நேரத்தில் யாராவது வந்திருந்தாங்கன்னா டிமாண்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு சாமான் எடுத்து கொடுங்க அப்படின்லாம், அவங்க வெயிட் பண்ணி எங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு போகிறாங்க, அவங்களும் வந்து சாமான்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மளிகை கடையில் வந்து. அவ்வளோ ஒரு லேட் பேக்கான ஒரு லைஃபு. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வெண்டைக்காய் அதெல்லாம் வளர வச்சு வச்சுருக்காங்க. சர்வர் கிடையாது, கேப்டன் கிடையாது, செஃப் கிடையாது, அந்த ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த ஹோட்டலும் நடத்துகிறாங்க, அவங்க தான் அந்த வீடியும் வச்சுருக்காங்க, அவங்க தான் அந்த கடையும் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு, பீன்ஸ் பொரியல், ரைஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ரைஸ்லாம் இருந்தது. சி,
அதான் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரை வந்து உண்மையாக ரசிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான். அங்கே போய் எனக்கு வந்து எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு, முக்கியமாக அந்த சைனீஸ் ஃபுட்டை போய் சாப்பிட்றதே வந்து அந்த அழகே போயிருச்சுங்க. அந்த வெக்கேஷனுக்குள்ளே அழகே போயிருச்சு அந்த ஊரில் போய் நம்ம சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்றது. ஒன்றும் இல்லை, அந்த அக்கா வந்து என்னப்பா சாப்பாடை வச்சுட்டு உட்காந்து கேமரா வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கேன், உட்காந்து சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க அந்த அக்கா. ஸோ கேஷுவலாக அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த அக்காவோட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே டேபிள் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுருக்கல, அவர் தான் வந்து ஐஸ்கிரீம் ஒத்தவர். நாங்கள் அவர்கிட்ட வந்து குல்ஃபி ஐஸ்கிரீமாக வாங்கி சாப்பிட்டுருந்தோம், நல்லா இருந்தது. அந்த லோக்கல் டேஸ்ட்டில் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம். ஆமாம், அதுக்குள்ளே இருட்டிருச்சு, ஏன்னா நாங்கள் சாப்பிட உட்காந்த டைம் அப்படி. நான் ஒரு 4:00 தான் சாப்பிடவே போனோம், 5:30 ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வர்றதுக்கு. அப்புறம் இது கரெக்டாக அப்போ தான் சன்செட் டைமு, இருட்டலை ஃபுல்லாகவே. அந்த டைம் தான் வந்து நாங்கள் சின்னார் டைகர் ரிசர்வ்குள்ளே போகிறோம். அப்படியே டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட் தாண்டின உடனே எல்லாருக்குமே வந்து எனர்ஜி வந்துருச்சு. டக்குன்னு ஆள் ஆளுக்கு கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர த்ரில்லிங்க. அங்கே போகிற வழியிலலாம் நிறைய இடத்துல யானை சாணி போட்டிருக்கு ரோட்லேயே. அந்த காற்றுலேயே யானை ஸ்மெல், யானை ஸ்மெல்லாக அந்த காட்டு விலங்குகளோட ஸ்மெல் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லாருமே நாங்கள் ஃபீல் பண்ணோம். நாங்கள் கிளாஸ் இறக்கி வச்சுட்டே தான் போனோம். ஒவ்வொரு ஏரியாவில் அந்த ஸ்மெல்லே மாறுது, அந்த காட்டோட வாசம். அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அது பயங்கரமான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. உள்ள திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது எங்களுக்கு எப்போதுமே. ஆனால் என்ன விஷயம்னா, நாங்கள் மட்டும்தான் இவ்வளோ ஸ்லோவாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போகிறது. வேறு ஊருக்காரு கூட ஸ்லோவாகவும் போகல, வெளியில் வேடிக்கை பார்க்குற மாதிரியும் தெரியல. எல்லோரும் ஹார்ன் அடிச்சுட்டு வேகமாக ஏதோ சென்னையில் டிராஃபிக் உள்ள ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துலையும் நாங்கள் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கோம், த்ரில்லிங்காகவும் இருக்குது. பாட்டை ஆஃப் பண்ணிட்டோம், கிளாஸ் இறக்கி விட்டோம், காரை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கோம். வெளியில் பயங்கரமான சவுண்டெல்லாம் கேட்குது, கிரிச்சு 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 கிரிச்சுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னென்ன சவுண்டு வருதுன்னு உண்மையிலே எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல. ஸோ த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்குது, ரொம்ப நாங்கள் சைலண்ட்டாக இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலும் டக்குன்னு அங்கே திரும்பி பார்த்தோம், வண்டியை நாங்கள் நிறுத்தலை எங்கேயுமே. கண்டிப்பாக நாங்கள் உள்ளே நிறுத்தக்கூடாதுங்கிறது வந்து ரூல்ஸு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே எங்கேயுமே கார் நிறுத்தக்கூடாது, காரை விட்டு இறங்கவும் கூடாது. அனிமல்ஸை டீஸ் பண்ணக்கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது, லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே எங்கள்கிட்ட சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க. நாங்களும் ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நடந்து போறேன். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க.
முன்னாடி வாங்க. தெரியலங்க. Just go. Elephant அங்க இருக்கு. ஜரம் மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. அவ்வளவுதான் எனக்கு வீடியோவில் நாங்கள் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஆனால் அதுக்கு மேலே நிறைய பார்த்தோம். இன்னும் ரெண்டு மூணு ஸ்பாட்டில் எலஃபெண்ட்டே பார்த்தோம். அப்புறம் சாம்பார் டீர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வால்பாறைக்கு போகிற வழியில் தான் வந்து செக் போஸ்ட்டில் அலோவே பண்ணல. ஏன் அலோவ் பண்ணலன்னு கேட்டால், மேலே பஸ் ஸ்டாண்டில் வந்து சிறுத்தை ஓடிட்டுருக்குது, புலி ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்டது அள்ளி வீசினாங்க. செக் போஸ்ட்லேயே அலோவ் பண்ணல எங்களை. இருந்தாலும் நாங்கள் வந்து ரூம்லாம் புக் பண்ணிட்டோம், நாங்கள் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். ஆனால் மேலே அப்படிலாம் இல்லை. என்ன ஒரே பிரச்சனைனா, ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் தான் ரொம்ப கிடைக்காம இருந்தது. சாப்பிட்றதுக்கெலாம் எங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஹோட்டல் கிடச்சிது, நல்லா போய் சாப்பிட்டோம். இத்தனைக்கு நாங்கள் மேலே போய் சேரும்போது ஒரு 11:00 ஆயிடுச்சு. அப்படியும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் ரூம் கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எதுனா காட்டு பண்ணி தான். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமை சுற்றி நிறைய இடத்துல காட்டு பண்ணி நாங்கள் பார்த்தோம். சரி, எங்களுக்கும் நைட்டு தூக்கம் வரல, அப்படியே ஒரு வாக் போயிட்டு இந்த காட்டு பண்ணியை கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோ. இந்த காட்டு பண்ணியும் ஒன்றும் எங்களை பார்த்தலாம் பயப்படவே இல்லை. அது பாட்டில் வேலையை பார்த்துட்டு குப்பையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோதோடு முடிஞ்சிருச்சு. இது வந்து வால்பாறை விலாகெலாம் இல்லை, நாங்கள் மூணார்லேருந்து வால்பாறை வர ரூட்டே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதனால் அடுத்த வீடியோ வால்பாறை வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்.